உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலன் அறியவும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த சித்திரை மாதம் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் மேஜராக பிளானட்ரி பொசிஷன் உங்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன கிரகம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறபோது, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான், ஐந்தாம் இடத்தில் சனி, ஆறாம் இடத்தில் குரு பகவான், உங்களுடைய எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான், பத்தாம் இடத்தில் செவ்வாய் மேஜராக டிரான்சிட்டில் இருக்காங்க. மீன்டைம் இந்த மாதம் புதன் மூணாம் தேதி, தமிழுக்கு மூணாம் தேதி ரிஷப ராசிக்கு வர்றாரு, மேஷ ராசிக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ரிஷப ராசிக்கு வர்றாரு. சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 21ஆம் தேதி பத்தாம் இடத்துக்கு, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ட் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்பையெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் உங்களை ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பார், அதுவும் இந்த மாதம் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி, ஸோ அதுவும் இருக்கும். சோம்பேறித்தனமாக இந்த மாதம் இருக்காதுங்க, ரொம்ப ஆக்டிவாக இருங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுறுசுறுப்பாக இருக்கு மாத்திரம் இன்றைக்கு பழகுங்க. இந்த மாதம் உங்களுக்கான ஃபைனான்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. மாதத்தின் மத்திய பகுதிக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் ஓரளவுக்கு கையில் நிற்கும். அது மட்டுமல்ல, ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக மூன்றாம் இடத்தில் கேது, உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் ஏதாவது மெயில் போட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். இது வரைக்கும் வராத டாக்குமெண்ட் எதுவும் இருந்தால் அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களால் நன்மை, அவங்களால் பிரச்சனை, இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நான்காம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார். அம்மாவால் ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் லோன் வாங்கி ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருந்தீங்க அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த உற்பத்திக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு இருக்கு. அதோட ஐந்தாம் இடத்தில் சனி பகவான், ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பெயர் புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்கு. அதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம்
அந்த கிட்டு கிடைப்பதற்கான ஒரு நேரம் இருக்கு. யாருக்கும் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கொடுத்த பணம் வரும், புதுசாக கொடுக்காதீங்க. அதோட ஆறாம் இடத்துல குரு பகவான். ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்கு, பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டாம், வேற கம்பெனி மாற வேண்டாம், உள்ள கம்பெனியே பாருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதம் இருக்கும். அந்த திருப்தியற்ற மனநிலை இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. மற்ற வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம், அந்த வேலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. பொறுமையாக இருங்க. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனாலும் கிடைக்கும். ஸோ நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரிசல்ட் வர்றதுக்கு. உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கார். மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது மனைவிக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்கு. ஸோ ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவும் நார்மலாகவே இருந்துட்டுருக்கு. உங்களுடைய ராசியினுடைய எட்டாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கு. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது வில்லு அல்லது உயில் மூலமாக எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் வரதா இருந்தாலும் வரும். ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி முதலே சொன்னது மாதிரி இருக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான். ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வச்சுங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அந்த எலிவேட்டர்ஸ் எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்டில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக போய் வாங்க. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. அதோட ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, அல்லது அதை முடிக்காமல் இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அல்லது வீசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அது கிடைக்கும். உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான். அரசாங்கத்தால் நன்மை. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதிரி இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் கூட உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும். ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதில் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்ட இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். லாபம் வர்ற மாதிரி இருக்கும், பட் கைக்கு பணம் வராது. அது எங்கேயா ஹேங்கிங் ஆஃப் மணி. உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும், எச்சரிக்கையாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷன் குறிப்பாக தலையில் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடி வைத்தல பிரச்சனைகள் இதிலெல்லாம் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. குறிப்பாக ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இந்த மாதம் இருங்க. இந்த மாதம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை துர்க்கையை வணங்கிட்டு வாங்க, இன்னுமே நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.